எல்லாரும் ஒதுக்கப்பட்ட ஒரு கேரக்டரா தான் பார்த்தாங்க. பிளாக் ஷீப் மைக் செட் எல்லாம் வரும், அப்புறம் புதுசா ஏதாச்சும். பட் நான் இதை தப்புன்னு சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? நான் பொய்னே நினைச்சிட்டேன். போய் நம்மளும் அவ்வளோ ட்ரை பண்ணுறோம், ஒன்றுமே நடக்க, 4 வருஷம் கஷ்டப்பட்டோம், அது பண்ணுறோம் இது பண்ணுறோம், எம்மாவும் பின்னாடியே போய் நின்னோம். மைக் செட்டு வந்து ட்ரெண்டிங் வரும், ஆனால் அவர் எப்போ வீடியோ போடுவார்? 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு தான் வரும். எல்லாத்துக்கிட்டையும் சான்ஸ் கேட்டோம், எல்லாமே வந்து போய் 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 தான் நினச்சிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணாலும் எதுவும் நடக்க போகிறதில்ல. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், திஸ் இஸ் பிஜே சபரி ஃப்ரம் சிட்சட். இன்றைக்கி நம்ம யாரை இன்டர்வியூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், யூடியூப்பில் ஷார்ட் வீடியோஸ் பண்ணியே இவ்வளோ ஷார்ட் டைமில் ரீச் ஆன ஒரு பர்சன். எஸ், இவரை பற்றி சிம்பிளாக ஒரே லைனில் சொல்லணும்னா இவர் பிடிச்சிட்டாரு, கிட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டாரு அப்படி தான் சொல்லணும். எஸ், நம்மளோட ஃபேவரட் அருண் கார்த்திக். வணக்கம் 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 மக்களே. ஹாய் ப்ரோ. ஹாய், எப்படி இருக்கீங்க? சேம் பிஞ்சு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி? நல்லா இருக்கேன் ப்ரோ. ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் அட்வான்ஸ் 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ். ரொம்ப 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 நன்றி. அதெல்லாமே அவங்க தான் காரணம். ப்ரோ, உங்களோட சக்ஸஸ்க்கு எங்கள் சேனல் சார்பாக வந்து ஒரு சின்ன அன்பு பரிசு. ஓபன் பண்ணி பார்க்கலாமா? எஸ் ஷூர். ஜி ஷாக் ப்ரோ. அம்மே, நான் இந்த வாட்ச் ஆக்சுவலாக ரொம்ப நாளாக வாங்கணுன்ட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் எனக்கு அன்பளிப்பாக தருவீங்க எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ரொம்ப நன்றி. நான் கூட ஏதோ சாதா வாட்ச் தான் நினச்சேன், ஆனால் ஜி ஷாக்னு எதிர்பார்க்கறேன் ப்ரோ. எங்கள் எல்லாரோட ஃபேவரட் அருண் கார்த்திக், நீங்கள் வந்து இன்றைக்கி எங்கள் ஷோக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிறப்ப வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ப்ரோ. பட் இருந்தாலும் ஒரு சின்ன வருத்தம், நீங்கள் வந்திருக்கீங்க கூடவே புட்டாவையும் கூப்பிட்டுருந்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ஃபன்னாக ஜாலியாக இருக்கும்ல. ஐயோ இல்லை, பார்க்கலையே. அது உண்மையை நினச்சி நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து நான் கூட நடிக்கும்போது புட்டாவாக நடிக்கும்போது அதை வீடியோவை பார்க்கும்போது உண்மையாகவே எனக்கு ஒரு தம்பி இருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் நினைப்பேன். புட்டா மட்டும் இல்லை, அந்த அம்மா கேரக்டர் நடிக்கும்போது அப்படி நினைப்பேன், அப்புறம் இன்னொன்று அந்த அங்கிள் கேரக்டர் நடிக்கும்போது அப்படின்னு நினைப்பேன். மற்றதெல்லாம் நடிக்கும்போது நான் தான் தெரிஞ்சிடும். ஆனால் இந்த ஒரு 3 கேரக்டருக்கு மட்டும் எனக்கு பர்சனலாக சிங்க் ஆகும். புட்டா வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக வந்து சிங்க் ஆகும். ஸோ எனக்குமே வந்து ஒரு வருத்தம் தான், புட்டா மாதிரி ஒரு தம்பி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் தான். ஆனால் அது வந்து ஒரு கேரக்டர் அப்படிங்கிறதா வருத்தத்தை தர வைக்க வேண்டிய உண்மை அதுதான். ஓகே ப்ரோ, லாஸ்ட் 2 மந்த்ஸில் உங்களுக்கு வந்து இப்போது இவ்வளோ பெரிய சக்ஸஸ் கிடைச்சிருக்கு, இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ இந்த மூமெண்ட்டை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த மொமெண்ட்டை எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, சும்மா ஐ மீன் என்ன சொல்கிறேன், கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஈவன் தோ ஒரு 2 மந்த்ஸுக்கு இந்த 2 மந்த்ஸ் சொன்னீங்கல்ல, இந்த 2 மந்த்ஸுக்கு முன்னாடியே இந்த விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி நல்லா வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து நான் பொய்னே நினச்சிட்டேன். போய் நம்மளும் அவ்வளோ ட்ரை பண்ணுறோம், ஒன்றுமே நடக்கல, 4 வருஷம் கஷ்டப்பட்டோம், அது பண்ணுறோம் இது பண்ணுறோம், எம்மாவும் பின்னாடியே போய் நின்னோம். எல்லாத்துக்கிட்டையும் சான்ஸ் கேட்டோம், எல்லாமே வந்து போய் 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 தான் நினச்சிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணாலும் எதுவும் நடக்க போகிறதில்ல. சரி, லாஸ்ட்டாக ஒரு 6 மாதம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ண விஷயம் தான். ஆனால் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றிங்கிற ஒரு விஷயம் எனக்கு நடந்ததுக்கப்புறம் தான் நான் ஃபீல் பண்ணேன். அதே தான் நான் மக்களுக்கும் சொல்கிறேன், அது வந்து உண்மை தான். என்னை மாதிரி நீங்களும் போயின்னு நினைக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணணும். ஸோ அதுதான் வந்து இந்த 2 மாதம் ஒரு 4 வருஷத்துக்கான எஃபர்ட் தான். இந்த 2 மாதத்தில் கடவுள் வந்து எனக்கு கடவுள் நமக்கு இருக்குது. ஸோ கடவுள் வந்து 4 வருஷம் ட்ரை பண்ணிடுறா, இந்த 2 மாதத்தில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். இவ்வளோ நாள் பண்ண ஒர்க்கோட இது பலன் கிடைச்சிருக்கு. அதுதான் ப்ரோ. ஸோ என்னென்னா, என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் நான் அது பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கான ஒரு பலன் தானே பார்க்குறேன் தவிர, லக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் பார்க்கவே இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு டிக்டாக் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த டிக்டாக்கோட ஆப்ஷனே யூடியூபுக்கும் வந்துச்சு. அது வந்து யூடியூப்பாக கொண்டு வந்தாங்க, அதை நான் கரெக்டாக யூஸ் பண்ணி வந்தது தான் அது. அவ்வளோ. ஆக்சுவலாக இப்போ வந்து அருண் கார்த்திக் அப்படின்னாலே வந்து எல்லாருக்குமே தெரியுது. அருண் கார்த்திக் எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இருக்காங்க, அதுவும் வந்து சின்ன பசங்க ஃபேன்ஸ்லாம் வந்து சொல்லவே தேவையில்லை. வெறித்தனமான லெவலில் வந்து ஃபேன்ஸ் இருக்காங்க அவ்வளோ. ஏன் ஆக்சுவலாக நானே ஒரு பெரிய ஃபேன் தான். எப்போ என்னோடய யூடியூப் சேனலோட எப்போ யூடியூப் ஓப்பன் பண்ணாலும் முதல்ல இருக்க சில வீடியோஸ் வரும்ல, அதில் வந்து ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்கள் வீடியோ இருக்கும். ஓகே, அந்தளவுக்கு ஒரு ஃபேன் ப்ரோ, சூப்பராக பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க, இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ப்ரோ. எஸ் நான் இதுதான் உங்கள் சக்ஸஸாக பார்க்குறேன் ப்ரோ. இப்போது உங்கள் சக்ஸஸ்க்கு முன்னாடி அருண் கார்த்திக்கை எல்லோரும் எப்படி பார்த்தாங்க, அண்ட் இப்போது அருண் கார்த்திக்கை எப்படி பார்த்துட்டு இருக்காங்க? நான் ஸ்கூல் டேஸில் படிக்கும்போது, ஐ மீன் ஸ்கூலில் ஒரு மீன் 4th 3rd அந்த மாதிரி டைம் படிக்கும்போது, என் பக்கத்தில் பொண்ணுங்க வர்றதுக்கு வந்து இதாக இருப்பாங்க, அங்கே போகாதடி அருண் கார்த்திக் இருக்கான் அப்படி. ஒரு மாதிரி எல்லோரும் ஒதுக்கப்பட்ட ஒரு கேரக்டராக தான் பார்த்தாங்க.
ஆல்மோஸ்ட் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே அப்படி தான் இருந்துச்சு. 8th அப்புறம் நாகினி வித்யாலயா அப்படின்னு ஒரு ஸ்கூலுக்கு போனேன். அங்கே வந்து ஒரு ஜீரோவாக இருந்தவனே ஒரு ஹீரோவாக பார்த்தாங்க. ஒரு டான்ஸ் மூலியமாக நான் வந்து பண்ணி பயங்கரமாக எல்லோரும் அருண் கார்த்திக் வந்தாவே அந்த கத்துற மாதிரி ஒரு இது கிடச்சிது. 9th ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் அங்கே தான் படித்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு மார்க்கானா இருந்தேன். அப்புறம் 9th கொஞ்சம் என்ன ஹீரோவாக பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் காலேஜ் வந்து சென்னையில் தான் ஜாயின் பண்ணேன், எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில். ஆனால் ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் அப்படியே ஆப்போசிட். ஸ்கூலில் நடந்த மாதிரி எனக்கு எதுவுமே நடக்கலை. எந்த ஈவெண்ட்டுமே நான் பார்ட்டிசிபேட் பண்ணலை. டான்ஸ் ஆடட்டும் எதுவுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல. ஏன்னா அவ்வளோ நடக்கலை, டு பி ஃப்ராங்க் அதுதான் உண்மை, அவ்வளோ நடக்கல. ஸோ பார்ட்டிசிபேட்டும் பண்ணல. அட் த சேம் டைம் ஆடிஷன்ஸும் வந்து அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்கூலில் ஹீரோவாக பார்த்தாங்க. அப்படியே ஒரு ஒரு 3 வந்து பார்த்து ஒரு 4 2020 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதாக தான் வந்துச்சு. அந்த 2020 அந்த டிக்டாக் வந்து உள்ளே போன டைமில் மறுபடியும் ஒரு கிரிஞ்சாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சென்டிமெண்ட் வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் போச்சு. இப்போது யூடியூப்பில் ஷார்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் ரீச் பண்ணதுக்கப்புறம் தான் ஜஸ்ட் ஜீரோவாக இருந்து ஒரு மாக்கானாக இருந்து எல்லாருமே ஒதுக்கப்பட்ட கேரக்டராக இருந்து இப்போது ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டராக மாறியிருக்கு. எனக்கு எப்படின்னா எனக்கு கண்டா பெருசாக யாருக்கும் பிடிக்காத மாதிரி தான் நான் இருந்தேன். ஆனால் இப்போது ஏதோ கொஞ்சம் பிடிக்குது அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லை அப்போது சொன்னீங்க இல்லையா அந்த பசங்களாம், இல்லை இப்போ வந்து அவங்க இப்போ வந்து பார்த்தாங்கன்னா ரோட்டில் போகும்போது அப்படி பார்ப்பாங்க, அது வேறு விஷயம். அந்த பசங்க பொண்ணுங்க அந்த டைமில் இருந்தாங்க. ஸோ அப்படி தான் இருந்தேன் லைஃப். இந்த மாதிரி நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகும். இந்த மாதிரி என்னை மாதிரி நிறைய பேர் கண்டிப்பாக இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இந்த 9th ஸ்டாண்டர்ட் நாகினி வித்யாலயா ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தான் அந்த அதுக்கு முன்னாடி வந்தீங்கன்னா ஒரு 5 4 3 சப்ஜெக்ட்டில் ஃபெயில் ஆயிடுவேன். ஏன்னா அப்போ ரெஸ்பெக்ட் இருக்காது, நான் டீச்சர்ஸ்கிட்டே எது அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசுவேன். அந்த அங்கே வந்து 9th ஸ்டாண்டர்டுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் ஒழுக்கத்தை தான் கற்றுக்கிட்டேன். எனக்கு வந்து இப்படி தான் பேசணும், வாங்க போங்க நான் பேசணும் மாதிரி, பெரியவங்ககிட்ட மரியாதை கொடுத்து பேசணும்னு சொல்லிட்டு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்ததுக்கப்புறம் தான் படிப்பும் தானாக வந்து 85% எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ அப்படியே படிப்பும் வரும், அட் த சேம் டைம் ஒழுக்கமும் கற்றுக்கிட்டேன். இப்போது ஓரளவு நல்லா போயிட்டுருக்கு. அப்புறம் வெளியிலேருந்து நமக்கு எவ்வளோ தான் ஃபேன்ஸ் வந்தாலும், அவங்ககிட்ட எவ்வளோ காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்தாலும், நம்ம கூட இருக்காங்க சிலர் இருக்காங்க, அது முக்கியமாக நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களே நம்மளை ட்ரீட் பண்ணுறது வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும், அவங்களாம் எப்படி எப்படி முன்னாடி இந்த மாதிரி நார்மலாக தான் பேசுகிறாங்களா இல்லை எப்படி? டு பி ஃப்ராங்க், என் கூட முன்னாடி ஒரு 7-8 பேர் இருந்தாங்க. அவங்க இப்போவும் இருக்காங்க, இப்போவும் அதே மாதிரி தான் பேசுவாங்க. முன்னாடி நிறைய பேர் இருந்தாங்க. அப்படியே எல்லாருமே அந்த முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் வச்சு தான் ஷார்ட் ஃபிலிம் ஆல்பம் சாங்லாம் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ அவங்கெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து போனாங்க. ஏன்னா நான் எடுக்கிறது மொக்கையாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னையும் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தாங்கிக்கலாம், அவங்களால தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்க கலந்து போனாங்க. ஸோ அப்படியே போனவங்க இப்போ வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் அந்த மாதிரி மெசேஜ் மட்டும்தான் வருமே தவிர அருண் கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜாலியாலாம் பேசுவோம், சும்மா பேசுவாங்க அவ்வளோதான் சொல்லிட்டு சும்மா கங்க்ராச்சுலேஷன்ஸ் அந்த மாதிரி மட்டும்தான் வருமே தவிர அதுக்கு மேலே எதுவும் பேச மாட்டாங்க. இதுதான் உண்மை. ஏன்னா எங்கூட ஒரு 7-8 பசங்க இருப்பாங்க, அவங்க மட்டும்தான் இப்போ வரைக்குமே இருப்பாங்க. ஸ்கூல் டைமில் சொல்கிறேன். இப்போ நம்ம பண்ணுற வீடியோவில் நமக்கு கிடைக்கிற சக்ஸஸ் வந்து வெளியில் எல்லாரும் பார்க்குறப்போ ஒரு பாராட்டு கிடைக்குது அப்படிங்கிறப்போ ஹாப்பியாக இருக்கும். ஆனால் நம்மளோட அப்பா அம்மா இருக்காங்கல்ல, இப்போ அவங்க வந்து அவங்க கூட வெளியில் போகிறப்போ இல்லை அவங்க தனியாக வெளியில் போகிறப்போ கொஞ்சம் சொன்னாலும் பையன் ஏதோ ஏ பண்ணுறான்ப்பா இது அப்படிலாம் சொல்கிறப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஆனால் நம்மள்ட வெளில காட்டிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் மூமெண்ட் சொல்லுவோம். அந்த மாதிரி ஏதாவது மூமெண்ட்னா எங்கள் அம்மா வந்து டெய்லியும் சொல்லுவாங்க, உன்னை வந்து அவன் கேட்டான் இவன் கேட்டான் அந்த பையன் கேட்டான் இந்த பையன் கேட்டான் டெய்லியும் வந்து ஒவ்வொருத்தருக்குள்ள கதை அவங்க முகத்தில் புன்னகையோடு சொல்லி பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இப்படியே எங்கள் அம்மா வந்து இப்படியே பார்த்துட்டே இருப்பேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எங்கள் அம்மா சொல்லும்போது. அதே மாதிரி அந்த ஃபஸ்ட்டு மந்த்து சேலரி வந்து கொடுக்கும், ஏன்னா கடன் நிறையா இருந்துச்சு வீட்டில், அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்கும் மிடில் கிளாஸ் இருக்க கடன். அந்த கடனை ஆல்மோஸ்ட் ஒரு 40% ஃபஸ்ட்டு மந்த்லேயே அடைச்சிட்டேன். ஸோ அந்த அமௌண்ட் நான் கொடுக்கும்போது எங்கள் அம்மா கண்ணில் அப்படியே தண்ணி கொட்டுச்சு. ஸோ அதெல்லாம் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அப்பாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. ஃபேமிலி இவெல்லாம் வளரவே மாட்டான், ஒன்றுமே ஆக மாட்டேன்னு சொன்னவங்கெல்லாம் இப்போ இருக்கும் போது சந்தோஷப்படும். அண்ட் வந்து நம்ம பசங்களும் சரி பண்ணணும் சரி, யார் வேலைக்கு போனாலும் எல்லாருக்கும் இருக்கிற முதல்லான ஒரு எய்ம் வச்சுருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சம்பாதிக்கிற காசில் நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் வந்து ஃபஸ்ட் நம்மளோட சேலரியில் வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி அப்பா அம்மாவுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஃபஸ்ட்டு கடன் தான் அடிக்கணும்னு நினச்சேன். கடன் அனுப்பிச்சி விட்டுட்டா மற்றது எல்லாமே பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கடனை, ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து இது ஒரு எவனாவது கால் பண்ணாமல் இந்த காசை கொடு இவன் எப்போ தரப்போகிற இதே தான் வந்து யார் கால் பண்ணாலுமே கேட்பாங்க, அம்மாக்கிட்ட யாரும் அப்பா கிட்ட இந்த கடனை முடிச்சு விட்ருவோம். ஏன்னா ட்ரெஸ் எல்லாமே வாங்கி தரதாங்க ப்ரோ, ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது பைக்காக இருக்கட்டும் அது எப்போ வேணால் வாங்கிக்கலாம். கடன் அனுப்பிச்சி விட்டுட்டா நம்ம எப்போ வேணால் இப்போ ஒரு பைக்கு அம்மாவுக்கு வாங்கி தரணும்னு வச்சுக்கோங்களேன், கடங்காரன் வந்து கேட்பாங்க எனக்கு காசு தரல எப்படி பைக் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கடன் அனுப்பிச்சி விட்ருவோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கடன் தான் இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் செகண்ட் மந்த்தும் வந்துருச்சு. 80% முடிச்சுட்டோம்னா கொஞ்சம் தான் இருக்குது, அதையும் முடிச்சு விட்ருவோம் அடுத்த மாதம். இந்த வயசுலேயே வந்து இவ்வளோ விஷயம் பண்ணி ஓகே பண்ணி ஒரு ஃபேமிலி இருக்கிறது கம்போசிட்டர் அளவுக்கு பண்ணுறீங்கன்னா நீங்கள்
வேற லெவல். தேங்க்யூ சோ மச். சூப்பர் ப்ரோ. இப்போ ப்ரோ யூடியூப்ல நிறைய பேர் நிறைய ஃபார்மேட்ல வீடியோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ சரி ஓகே நம்ம இந்த ஃபார்மேட்ல வீடியோ பண்ணலாம், ஷார்ட்ஸ் வீடியோஸ் பண்ணலாம் அப்படிங்கிற தாட் வந்து உங்களுக்கு எப்போ வந்துச்சு, எப்படி வந்துச்சு? ப்ரோ நான் எடுத்த கோவத்தை வந்து ஷார்ட்ஸ் பண்ணலை. இதுக்கு முன்னாடி நிறையா ஆல்பம் சாங்கு ஷார்ட் ஃபிலிம்ஸு அப்படி எப்படின்னு சொல்லிட்டு நிறையா ட்ரை பண்ணிட்டேன். அதெல்லாமே ஃபெயிலியராக போயிட்டு டிக்டாக் பேஸ்லேயே ஷார்ட்ஸும் வந்து இருந்துச்சு. ஸோ டிக்டாக் அந்த 1 மினிட்ல நம்ம கொஞ்சம் நல்லா பண்ணுவோம், ஓரளவுக்கு அது பண்ணுவோம், ஸோ அதை வச்சு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டில் ஷார்ட்ஸ் வேறு மாதிரி தான் போட்டுச்சு. ஐ மீன் அந்த ஷார்ட்ஸ் அட் த சேம் டைம் ரீல்ஸ் இன்ஸ்டாகிராமே ஒரே மாதிரி தானே வரும், ரீல்ஸும் ஷார்ட்ஸும். ஸோ ஃபஸ்ட்டில் இந்த ரெண்டுமே போட்டிருந்தேன். அப்போது ரீல்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் பிக்கப் ஆச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் எல்லாம் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோஸ் பண்ணி, ஐ மீன் நல்லா தெரியும் அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற வீடியோஸ் வந்து அவங்களுக்கு நாலேஜே இல்லை, சயின்ஸில் சுத்தமாக நாலேஜ் இல்லை, பட் ஆனால் வியூஸ் போகும். சில பேர் வந்து ஃபேக்காக பண்ணுவாங்க, வியூஸ்க்காகவே ஃபேக்காக பண்ணுவாங்க. எனக்கு நல்லா தெரியுது, ஆனால் வியூஸ் நல்லா போகுது. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி யாரும் பண்ணல. ஸோ நம்ம இது சும்மா பண்ணுவோம்னு சொல்லிட்டு கொக்கோ கோலாவில் பாலை ஏதோ ஊற்றினேன், அது பாட்டுக்கு ஏதோ மாறிச்சு கலரு, சும்மா போட்டுவிட்டேன். ஒரு வாரம் கழித்து ரீல்ஸில் 1 மில்லியன் என்னால் 1 மில்லியன் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எனக்கு டிக்டாக்லேருந்து இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வச்சு நிறையா க்ரியேட்டர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி புட்டா கேரக்டர் அப்பா கேரக்டர் இது இதில் கொண்டு வருவோம், இது வரைக்கும் உலகத்தில் யாரும் பண்ணது கிடையாது, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க ஆனால் அந்த உலகத்தில் இந்த மாதிரி யாருமே பண்ணது கிடையாதுன்னு சொல்லிட்டு இதை ஒன்று க்ரியேட் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு 1 மந்த்தில் 50K இதில் போச்சு இன்ஸ்டாகிராமில். ஷார்ட்ஸில் வந்து சைமல்டேனியஸாக ஒரு பையன் சுபாஷ்னு ஒரு பையன் வந்து ஷார்ட்ஸ்னு ஹேஷ்டாக் யூஸ் பண்ணி ஷார்ட்ஸில் போடுறா அப்படின்னு சொன்னான். சும்மா போட்டேன். September 9 வந்து பார்த்திங்கன்னா 10,000 கீழே சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்துச்சு 2021. September 15, 2021 100K சப்ஸ்கிரைபர்ஸ். October 15, 2021 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ். நான் இதே ரீச்சை ஃபாரினர்ஸ்க்கு பார்த்துருக்கேன், இந்தியாவுக்கு நான் யாருமே பார்த்ததில்லை, ஆனால் இதே ரீச் எனக்கு மக்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது நன்றிங்க. தேங்க்யூ. இப்போ சில விஷயத்தை கேட்குறப்போ சும்மா சுத்தத்துக்கு அடிச்சு விடுங்க, கதை இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு நினச்சிட்டு இருக்க சில விஷயம்லாம் சாதாரணமாக சொல்கிறீங்க. அந்த மாதிரி ப்ரோ அது தான் நானும் வியந்து பார்த்தது. ப்ரோ ஃபாரினர்ஸ் பார்க்கும்போது ஏன்னா இவங்களுக்கெல்லாம் இப்படி 2 weeks 500K, நம்ம ஊர் பசங்க பொண்ணுங்கள்லாம் வந்து அவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க, அவ்வளோலாம் வர்றதில்லைன்னு சொல்லிட்டு அதனால தெரிஞ்சது ஷார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து யூஸ் பண்ணி இவ்வளோ வளரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக யூஸ் பண்ணும். எந்த ஆடியன்ஸை பிடிக்கிறோம் அப்படிங்கிறத மேட்டர் தான். சும்மா ஏனாதான் ஷார்ட்ஸ் போட்டலாம் போகாது, சில பேர் அப்படி தான் நினச்சிட்ருக்காங்க, என்னை கூட பேசினாங்க, அப்படியெல்லாம் போகாது. கரெக்டாக எந்த ஆடியன்ஸை வந்து பிடிக்கிறோமோ, எந்த ஆடியன்ஸ் அந்த மாதிரி வீடியோஸ் கொடுக்குறோமோ, எந்த ஆடியன்ஸை வந்து கவர் பண்ணுறோமோ, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸ் கொடுக்குறோமோ, அப்போ தான் வந்து அது மூவ் ஆகும். ஏன்னா தான் நான் போட்டால் போகாது. அதே மாதிரி நீங்கள் நல்லாவும் சம்பாதிக்கலாம் ஷார்ட்ஸில். அந்த செலெக்ஷன் ஆஃப் ஆடியன்ஸ் நீங்களே கேட்கேன், சரி புரிஞ்சிச்சு. ட்ரெண்டிங்கில் நீங்கள் அதிக டைம் பார்க்குற ஒரு வீடியோ இது ட்ரெண்டிங்கில் வருது. 2K காதலியில் அது வரும், வேறு வீட்டு வரும் நிறைய வரும் ப்ரோ. நம்ம சிட்சட்ல எடுத்துக்கலாம், சிட்சட்ல வர எல்லாமே ட்ரெண்டிங்ல வரும். பிளாக் ஷீப் மைக் செட் எல்லாம் வரும், அப்புறம் புதுசா ஏதாச்சும். பட் நான் இதை தப்புன்னு சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? மைக் செட்டு வந்து ட்ரெண்டிங் வரும், ஆனால் அவர் எப்போ வீடியோ போடுவார்? 2 மாசம் 3 மாசத்துக்கு ஒரு தான் வரும். ஆனால் அதிகமாக ட்ரெண்டிங்ல வந்து சீரியல் தான் வரும். சீரியல் பார்க்கறது யாரு சொல்லுங்க பார்க்கலாம்? அதிகமாக பார்க்கறது ஃபேமிலி ஆடியன்ஸ். ஸோ அதிகமாக இருக்கிற யாரு? ஃபேமிலி ஆடியன்ஸ். அந்த மாதிரி வீடியோ போட்டால் கண்டிப்பாக மூவ் ஆகும். ஸோ இப்போ நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து சீன் ரீக்ரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்மெண்ட் வந்து ப்ளே பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லை, ஒரு மூவி சீனை நான் வந்து உங்களுக்கு காட்டுவோம், அதை பார்த்துட்டு அந்த சீனை அப்படியே அருண் கார்த்திக் ஸ்டைலில் நீங்கள் இப்போ லைவாக ரீக்ரியேட் பண்ண போகிறீங்க. அதான் ரைட்டு உங்களுக்கான சீன். இத்தனை நாளில் ஒரு நாள், ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் உனக்கு என் மேலே லவ் வரலையா சாமி? வரல, சின்னதாக ஒரு ஸ்மைல். சூப்பர் சூப்பர் ப்ரோ சூப்பர். அண்ட் இப்போ ஒரு மூவி சீனை வந்து செம்மையை ரீக்ரியேட் பண்ணிங்க இல்லையா, இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா வந்து சூப்பராக பண்ணீங்க. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னா, இப்போ வந்து இன்னும் ஒரு சீன் பட் அது மூவி சீன் கிடையாது, அந்த சீனை வந்து ரீக்ரியேட் பண்ண போகிறீங்க. ஓகே தூ கேட்காது இல்லையா? எஸ் என்ன ஒரு 20 ரூபா கூட அந்த அவசரத்தில் பஸ் வச்சுட்டு வந்துட்டேன், மறைக்காத பார்த்து நோட்டு கீஞ்சிட போய்
கம்மியாக தான் கொடுத்தான். இன்னொரு 10 ரூபா இருந்தா கூட. எதுக்கு? அங்கே தேன் முட்டை வித்துட்டு இருந்தான். ஒரு 20 ரூபா இருந்தா கூட. வர வழியில் பர்சம் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், பசிக்குது. பார்த்து 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 நோட்டு கிழிஞ்சிருப்போது. இன்னொரு 10 ரூபா கிடைக்குமா? தேன் முட்டை வித்துட்ருக்காங்க. அதான் ஓகே. ப்ரோ சூப்பர் சூப்பர் சூப்பர். அண்ணன் தம்பி அடுத்ததுங்களா? அண்ணன் தம்பி வந்து யாரும் இல்லை, தங்கச்சி இருக்காங்க வீட்டில். ஸோ வீடியோ பண்ணுற மாதிரியா இருக்குது? அவருக்கு அப்படி தெரியுது. இல்லை உங்களுக்கு நான் தனியாக வீடியோ பண்ணுற மாதிரியா இருக்குது. நானே கேரக்டர் வச்சு தான் நான் பண்ணுறேன். ஸோ இன்னொரு கொஞ்சம் போடுறது. சூப்பர்.